பவித்திரமான பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் உரைக்கின்றார், அர்ஜுனா, எவன் ஒருவன் மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக உண்கின்றானோ, மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக உறங்குகின்றானோ, அத்தகையோன் யோகியாகுவதற்கான வாய்ப்பே இல்லை. உணவையும் உறக்கத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று இங்கு யோகிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது. அதிகமாக உண்பது என்றால் ஆத்மாவையும் உடலையும் சேர்த்து வைக்க எவ்வளவு தேவையோ அதற்கு மேல் உண்பதாகும். தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பால் போன்றவை தேவையான அளவு கிடைப்பதால் மிருகங்களை உண்ண வேண்டிய அவசியம் மனிதனுக்கு இல்லை. பகவத்கீதையின்படி இத்தகு எளிய உணவு ஸ்தவ குணமாக கருதப்படுகின்றது. மாமிச உணவு தமோ குணத்தில் உள்ளவர்களுக்கானதாகும். எனவே மாமிச உணவு, மது அருந்துதல், புகைப்பிடித்தல், இறைவனுக்கு படைக்காத உணவுகளை உண்ணுதல் போன்றவற்றின் ஈடுபடுவோர் களங்கமான பொருள்களையே உண்பதால் பாவ விளைவுகளால் துன்பப்படுவர். எவனொருவன் புலனின்பத்திற்காக உண்கின்றானோ, தனக்காக சமைக்கின்றானோ, தனது உணவை இறைவனுக்கு அர்ப்பணிக்கவில்லையோ, அத்தகையோன் பாவத்தையே உண்கின்றான். பாவத்தை உண்பவனும் தனக்காக ஒதுக்கப்பட்டதை விட அதிகமாக உண்பவனும் யோகத்தை பக்குவமாய் செய்ய முடியாது. இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவை மட்டுமே உண்பது மிகச் சிறந்ததாகும். இறை உணர்வில் இருப்பவன் இறைவனுக்கு முதலில் அர்ப்பணிக்கப்படாத எதையும் உண்பதில்லை. எனவே இறை உணர்வினர் மட்டுமே யோக பயிற்சியில் பக்குவத்தை அடைய முடியும். தானே சொந்தமாக ஏற்படுத்திய விரதங்களை மேற்கொண்டு செயற்கையான முறையில் உணவை துறப்பவன் யோகியாக முடியாது. கிருஷ்ண உணர்வினன் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள விரதங்களை மேற்கொள்கிறான். அவன் தேவைக்கு அதிகமாக விரதம் இருப்பதோ உண்பதோ கிடையாது என்பதால் யோக பயிற்சிக்கு தகுதி வாய்ந்தவனாகுகின்றான். அளவுக்கு அதிகமாக உண்பவன் உறங்கும் போது அதிகமான கனவுகளை காண்பான். இதனால் அவன் அளவுக்கு அதிகமாக உறங்க நேரிடும். தினசரி 6 மணி நேரத்திற்கு மேல் உறங்கக்கூடாது. 24 மணி நேரத்தில் 6 மணி நேரத்திற்கு மேல் உறங்குபவன் நிச்சயமாக தமோ குணத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளான். தமோ குணத்தில் இருப்பவன் சோம்பேறியாகவும் அளவு கடந்து உறங்குபவனாகவும் இருப்பான். அத்தகையோன் யோகத்தை பயில முடியாது. ஆகவே முரளி மனோகரனின் பகவத்கீதை இன்று உங்களை உணவிலும் உறக்கத்திலும் மிகவும் கவனம் செலுத்தச் சொல்கின்றது.